ஒரு ரொம்ப பிரமாதமான புல்லாங்குழல். இந்த புல்லாங்குழல் எனக்கு வேணும் அப்படின்னு மூணு பேர் நிற்கிறாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை அது சொல்லுது, எனக்கு தான் இந்த புல்லாங்குழலை பிரமாதமாக வாசிக்க தெரியும், வாசிக்க தெரிஞ்ச ஆளுக்கு தானே இந்த புல்லாங்குழலை நீங்கள் கொடுக்கணும், இல்லைன்னா இது பயன் இல்லாமல் போயிடும் இல்லையா, அதனால் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குது. அது நியாயம் அப்படின்னு தான் நமக்கும் தோணுது. அடுத்து நிற்கிற பையன் சொல்கிறான், நான் ரொம்ப ஏழை, எனக்கு விளையாட்டு சாமான் கூட கிடையாது, இந்த புல்லாங்குழலை கொடுத்தா எனக்கு வாசிக்க தெரியாது, இருந்தாலும் இந்த புல்லாங்குழலை நான் ஒரு விளையாட்டு பொருளாக பயன்படுத்திக்குவேன், தெரிஞ்ச வரைக்கும் ஊதிக்குவேன், எனக்கு விளையாடுறதுக்கான பொருளாக இது இருக்கும், ஒரு பரம ஏழைக்கு ஒரு பொருளை நீங்கள் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு அவன் கேட்குறான். அது நியாயமாக தான் இருக்கு. மூணாவது ஆள் சொல்லுது, இந்த புல்லாங்குழலை நான் தான் செஞ்சேன், அப்போ செஞ்ச எனக்கு தானே இந்த புல்லாங்குழலை நீங்கள் கொடுக்கணும், அதானே நியாயம், இதற்காக உழைத்தவன் நான் தானே, உழைத்த எனக்கு தானே இந்த புல்லாங்குழலை கொடுக்கணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். நீங்கள் இப்போ இதில் எது சரி எது நல்லது என்று தீர்மானம், யாருக்கு கொடுத்தா அது சரி, இதை எப்படி தீர்மானிக்கிறது? மூன்று பேரினுடைய கிளைமுமே மூன்று பேரினுடைய கோரிக்கையிலையுமே ஒரு சின்ன நியாயம் இருக்கு. வாசிக்க தெரிஞ்ச எனக்கு கொடுக்கறது தானே நியாயம். ஆமா, நான் ஒரு ஏழை, எனக்கு இதை கொடுக்க கூடாதா? ஆமா, நான் தானே இதை செஞ்சேன், அப்ப எனக்கு கூடுதல் உரிமை இருக்கு இல்லையா, இதுல எனக்கு கொடுக்க கூடாதா அப்படின்னா அதுக்கும் ஆமா அப்படின்னு தான் நமக்கு தோணுது. அப்ப எது சரி?